ஹே காய்ஸ், சென்னையில் என்னோடய வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைடே நைட் வந்து மூவி போயிருந்தோம். ஸோ நெக்ஸஸ் மாலில் தான் போயிருந்தோம், பலாசோவில். ரொம்ப நாள் ஆச்சு மூவிலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது போர்த்தொழில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மூவிக்கு தான் போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கேருந்து கட் பண்ணோன்னா சாட்டர்டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. ஸோ பெங்களூருக்கு வந்து ட்ரெயினில் தான் போனோம். ஸோ சென்னை சென்ட்ரலில் நார்மல் ஒரு ட்ரெயின் சிட்டிங் தான், ஏன்னா மத்தியானம் கிளம்பணும். ஒரு 12 நினைக்கிறேன், 12 கிளம்பி ஈவினிங் போய் ரீச் ஆகிடலாம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கிளம்பினோம். ஸோ சென்னை வந்து ரொம்ப கிளைமேட் மோசமாக இருந்துச்சு. இன்னும் கூட அந்த அனல் கொஞ்சம் தணியலை ஜூன் ஜூலை வந்தால் கூட. ஸோ சும்மா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே வந்து ஸ்கின்னெல்லாம் பயங்கர டேமேஜ் ஆகுது. அண்ட் சாட்டர்டே அன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருந்தேன் நான், நேச்சுரல்ஸ் போயிருந்தேன். அங்கே போனால் என்னோடய பிம்பிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா த்ரெட்டை வச்சு கட் பண்ணிட்டாங்க, பயங்கர ப்ளீட் ஆகிடுச்சு. மூஞ்சில் ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருக்குது, இது ஒரு திருஷ்டி மாதிரி வேறு வந்துருச்சு, பயங்கர கடுப்பாயிருச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என்னை பற்றி ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் பயங்கரமான ஒரு தீனி பண்ணுறோம். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அந்த மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சோகமாக இருந்தால் சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருந்தால் சாப்பிடுவேன், அந்த மாதிரி. அண்ட் பசி வந்தால் என்னால் தாங்கவே முடியாது. ஸோ இப்படி தான் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே அந்த ட்ரெயின் ஜேர்னி போயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா பெங்களூர் ரீச் ஆகிட்டோம் நைட்டு. ஸோ ஸ்டேஷன் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் பெங்களூர் ஸ்டேஷன். அதுவும் இல்லாமல் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் அடிச்சு பிடிச்சி கிளம்பி கடைசியாக மறுபடியும் சாப்பிட தான் வந்தோம். ஏன்னா வீட்டுக்கு போய் சமைக்கலாம் முடியாது, அண்ட் வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ராக் அப்படின்னு ஒரு கடை இருக்கும், சதன் பவன் சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும், அங்கே தோசை இட்லி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எப்போவுமே பெங்களூரில் வந்து டிராஃபிக் இருக்கும், நிறைய டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் சென்னை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு. அண்ட் சண்டே மார்னிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சண்டே எப்போவுமே வந்து நான்வெஜ் எடுப்போம், இட்லி கறி குழம்பு காலையிலேயே செஞ்சுருவோம். பட் அன்றைக்கி தான் வந்தோம் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ணலை. மூவி வேறு பார்த்துட்டு இருந்தோம், அவர் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மூவி பார்த்துட்டு இருந்தார். ஆல்ரெடி பார்த்த மூவி தான், பட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதை உட்காந்து திருப்பியும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போய் மார்க்கெட்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு செடியை கீழே இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தோம். அகைன் அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போனோம் அப்படின்னா, கொஞ்சம் பிளான்ஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறுநாள் சாப்பிட்றதுக்கு எந்த டிஃபன் ஐட்டமும் இல்லைன்றதுனால நான் மாவு அரைச்சிட்டேன். அப்போ தான் வந்து அது ஒரு வாரத்துக்கு ஒரு ஓடும், இட்லியோ தோசை எது வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாவு அரைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக டின்னர் சாப்பிட்டோம். மதியம் வந்து மட்டன் தொக்கு வச்சுருந்தோம். ஸோ அதையே வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.